கொடுங்க. 9 குழி சம்பத் படத்தை இயக்குனர் ஜா ரகுபதி. 9 குழி சம்பத் எதுக்காக இந்த படம்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குற? உங்களுக்கு வந்து எதர்த்தமான ஒரு படம். ஆஹா. படத்தோட தயாரிப்பு பத்தி ஓலி ஓலிகள்ல சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? தயாரிப்பாளர், தயாரிப்பாளருக்குள்ள ஒரு இயக்குனர் இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த படத்தோட மத்த டெக்னீசியன்ஸ் ஆக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாரோ அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. நேட்டிவ் லவ்வுக்கும் சிட்டி லவ்வுக்கும் அந்த லவ்ல என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. சிட்டி லவ்ல நாடகம் இருக்கும், அது இல்லாம அதுல காமமும் கலந்து இருக்கும். தன்னை பேச்ச பழகி இருக்க எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? ஆஹா நான் கொடுப்பேன். ஆனா வில்லேஜ்ல வந்து இது கொஞ்சம் கம்மியாகும். மனதுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். மாமா ஐயோ மாமாங்கிறால நெஞ்சு வரி தாக்கல. அப்பா இந்த படத்துல கதைய ஒரு வரியில சொல்லு. அடிச்சு கூட கேப்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துற படமா இது இருக்கும். நின்றால நிறைய போறான்டா. சமீபத்துல சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த ரஜினிகாந்த், கமலஹாசன், சீமான் இவங்கள யார் அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா வந்து இந்த படம் வந்து ஒரு இயல்பு தன்மை மீறாம நம்பும்படியான காட்சிகளோட உங்க மனதுக்கு நெருக்கமான படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும்.